கர்நாடகாவில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த ஆப்பிள் ஐபோனை வாங்க பணமில்லாததால் டெலிவரி பாயை இளைஞர் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெலிவரி பாயை கொலை செய்து இருசக்கர வாகனத்தில் சடலத்தை கொண்டு செல்லும் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அதிகப்படியான ஆசை ஆபத்தில் தள்ளும் என்பது கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தின் அரசிகரே நகரில் வசிக்கும் ஹேமந்த் தத்தாவின் மூலம் மீண்டும் நிரூபணமாகியிருக்கிறது. 20 வயது நிரம்பிய இளைஞரான ஹேமந்த் தத்தா ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஐபோன் ஒன்றை ஆர்டர் செய்திருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி அன்று தத்தா ஆர்டர் செய்த ஐபோனை டெலிவரி செய்ய 23 வயதான ஹேமந்த் நாயக் என்பவர் அரசிகரேவில் உள்ள தத்தாவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது ஐபோனை திறந்து காட்டுமாறு தத்தா கூற அவ்வாறு பிரிக்க முடியாது என்றும் பணத்தை செலுத்தினால் பார்சலை தருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் ஐபோனை வாங்க தன்னிடம் பணம் இல்லாத காரணத்தினால் நாயக்கின் கழுத்தை அறுத்து கொலை செய்த தத்தா தனது வீட்டிற்குள் சடலத்தை மறைத்து வைத்துள்ளார். இதனிடையே தனது சகோதரன் நாயக்கை காணவில்லை என்று அவரது சகோதரரான மஞ்சுநாத் நாயக் போலீசில் புகார் அளித்தார். ஆனால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் ஹேமந்த் நாயக்கின் சடலத்தை ஏற்றி கொண்ட தத்தா அருகில் உள்ள ரயில்வே பாலத்திற்கு கீழே சடலத்தை எரித்துள்ளார். மறுநாள் காலை பாலத்திற்கு அருகே கிடக்கும் சடலம் ஹேமந்த் நாயக் போல் உள்ளதாக மஞ்சுநாத்தின் நண்பர் ஒருவர் தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்ற மஞ்சுநாத் போலீசாருடன் அங்கு சென்று சடலமாக இருப்பது தனது சகோதரர்தான் என்பதை உறுதிப்படுத்தினார். இதனையடுத்து சுறுசுறுப்படைந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் தத்தா இருசக்கர வாகனத்தில் ஹேமந்த் நாயக்கின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் தத்தாவை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஐபோன் வாங்க காசில்லாததால் நாயக்கை கொலை செய்த விவகாரத்தை கண்டுபிடித்தனர். பிடிபட்ட தத்தாவிடம் இருந்து ஹேமந்த் நாயக்கின் செல்போன், மற்றவர்கள் ஃப்ளிப்கார்ட் மூலம் ஆர்டர் செய்த பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தத்தாவையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.